சார், ஜனாதிபதி தேர்தலில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார்? இன்னும் எங்களிடத்திலே முடிவு, நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை. மெல்ல மெல்ல சார், தமிழக அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் வந்து பாஜக ஒரு சின்னத்தகால கட்சி அல்ல, அதனால வந்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சார், தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், எரிவாயு எடுக்கிறதுல நான் ஏற்கனவே நான் தெரிவித்திருக்கேன். மறுபடியும் ஓஎன்ஜிசி அம்மாவுடைய அரசு, இது சரியான பதில் இல்லையே. மக்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு ஏற்படுத்தினாலும் அதை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாது என்று ஏற்கனவே தமிழக அரசுடைய நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும். தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க, அனைத்து பிரச்சனைகளுக்கும் தமிழக முதல்வர் இதுவரைக்கும் வாய் திறக்காம இருக்காங்க. நீட்டு தேர்வா இருக்கட்டும், மாட்டிறைச்சி சம்பந்தமான பிரச்சனையா இருக்கட்டும், இதுவரைக்கும் தமிழக முதல்வர் வாய் திறக்காம மௌனமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி குற்றம் சொல்லியிருக்காங்க. அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம திருச்சின்றீங்களா?